வணக்கம் நண்பர்களே நான் உங்களுடைய அக்கு ஹீலர் மோகனக்கண்ணன் நீங்கள் பார்த்துட்ருக்க ஃபோட்டோ எட்டு வருஷமாக ஒருத்தர் ஸ்கின் ப்ராப்ளத்தில் உடம்பு முழுக்க ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆகி போய் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தவருடைய ஃபோட்டோ தான் பார்க்குறீங்க அதில் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னு இருக்கும் அந்த பிஃபோர்ன்றது என்கிட்ட ரெண்டாவது ட்ரீட்மெண்ட் வரும்போது எடுத்த ஃபோட்டோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஃபஸ்ட்டு டைம் வரும்போது ரொம்ப மோசமாக இருந்ததுனால ரத்தம் ஒழுகிட்டு ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருந்ததுனால அந்த ஃபோட்டோவை போடலை செகண்ட் ஃபோட்டோவிலருந்து போட்டிருக்கேன் என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க ஃபஸ்ட்டு டைம் செகண்ட் டைம் தேர்ட் டைம் ஃபோர்த்து டைம் ஃபிஃப்த்து டைம் அப்படின்ற அந்த ஒரு ஒரு டைமுக்குமான அப்புறம் அவங்களுக்கு என்ன சேஞ்சஸ் வந்துச்சுன்ற ஃபோட்டோஸை தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ ஆஃப்டர்ன்றது அவர் என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டை எடுத்து முழுமையாக குணமான ஃபோட்டோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் எட்டு வருஷமாக இந்த ஸ்கின் ப்ராப்ளத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டார் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பல விதமான மருத்துவங்களை அவர் கையாண்டுட்டார் எந்த மருத்துவத்துக்கு போனாலும் அவருக்கு முழுமையான குணமாகுதல் கிடையவே கிடையாது ஸோ அப்போ அவர் என்ன ஆகிடுச்சுன்னா அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப விரத்தியாவே ஆக ஆரம்பிச்சிட்டார் இந்த பிரச்சனைலாம் சரியே ஆகாது ரொம்ப நம்ம வந்து கஷ்டப்பட்டு தான் ஆகணும் இதோட தான் வாழ்ந்தாகணும் அப்படின்ற தாட்டுக்கே அவர் வந்துவிட்டார் அவங்க ஃபேமிலியுமே அதுக்கேற்ற மாதிரி செட் ஆகிட்டாங்க பட் இன்னொருத்தவங்க மூலயமா அவங்களுக்கு இந்த மருத்துவ முறை தெரிய வந்து என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலவே நல்லாவே தெரியும் எந்த அளவுக்கு ஆகிருக்குன்னு அப்போ எந்த மாதிரியான ஸ்கின் ப்ராப்ளமாக இருந்தாலும் கட்டாயமாக குணமாகும் அது எத்தனை வருஷமாக இருந்தாலும் குணமாகும் அதுதான் இந்த மருத்துவத்துடைய ஸ்பெஷாலிட்டி ஸோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது நம்ம உடல் எப்பயுமே குணமாகவும் எந்த மாதிரியான தருணமாக இருந்தாலும் குணமாகுன்றதை தான் புரிஞ்சுக்கணும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் என்கிட்ட வரும்போது இருந்த அவருடைய ஸ்கின் டைப்பையும் அடுத்தது நீங்கள் பார்க்கலாம் குணமாகி அவர் இருக்கக்கூடிய அவருடைய ஸ்கின்னுடைய டைப்பையும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு மூணு மாத காலங்களுக்குள்ளே முழுமையாக அவருடைய உடல் குணமாயிடுச்சு ஸோ இது குணமே ஆவாது அப்படின்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய பல மருத்துவங்கள் சொல்லியிருந்தாலும் இங்கே சாதாரணமாக குணமாக இருக்குது அதை தான் நம்ம பார்க்கணும் ஸோ அடுத்தது இந்த மாதிரியான நம்மளுடைய நிறைய நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரியான பல விதமான பிரச்சனைகள் இருக்கும் குணமே ஆவாது அப்படின்னு சொல்லிவிட்டு பல விதமான நோயில் இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாருக்கிட்டேயுமே இந்த மாதிரியான வீடியோஸையும் குணமாகுன்ற விஷயத்தை எடுத்துகிட்டு போய் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ் ஆகும் ஸோ இந்த வீடியோவை அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் இல்லை இந்த வீடியோவை பற்றி அவங்கக்கிட்ட பகர்ந்துக்குங்க நன்றி நன்றி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்